எஸ் எண்களினுடைய அதிசயம், எண்களின் அதிசயத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் உலக மக அறிவாளிகள் தானே. சரி, இப்போ நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஒரு க்வெஸ்சின். என்ன க்வெஸ்சின்னா, மூன்று இலக்கண எண்களை நீங்கள் எழுதிக்கணும், மூன்று இலக்க எண்களை எழுதிக்கணும், அதனுடைய வேறுபாடு ஒன்றாக இருக்க வேண்டும். அதனுடைய வேறுபாடு எத்தனையாக இருக்கணும்? ஒன்று தான் ஆன்சர் வரணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த எப்படிங்கடா வீடியோவை நல்லா கவனிங்க. நான் ஒரு எண் எழுதுகிறேன், மூன்று இலக்க நம்பர், அதனுடைய வேறுபாடு ஒன்றாக இருக்கும். வேறுபாடுன்னு என்ன? கூட்டலா கழித்தலா? குட்டீஸ் கொடுத்த டைம் முடிஞ்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நோட்டை காட்ட போகிறீங்க. எத்தனை பேர் எழுதியிருக்கிற கை தூக்குங்க. த்ரீ டிஜிட் நம்பர், த்ரீ டிஜிட் நம்பர். ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் வர்ற மாதிரி எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க பார்க்கலாமா? ஆ, உங்களுக்கு காட்டுங்க. எந்திரிங்க சபர்ணா. இது என்ன நம்பர் படிங்க, படிங்க. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன படிடா, யோசனை பண்ணு. இது எத்தனை? ஆ சொல்லுங்க. 523. ஆ 523 எழுதியிருக்கீங்களா? இப்போ அஞ்சில் இருந்து ரெண்டு போனால் எத்தனை? அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா எத்தனை? த்ரீ வருதா? இப்போ இந்த ரெண்டுலேருந்து மூணு போகுமா? போகுமா? போகாது இல்லை. அப்போ நீங்கள் எழுதுனது சரியா? எல்லாமே தப்பு. சரியா? எல்லாமே இல்லை. நீ பாருங்கள், 3, 2, 1. 3க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 2க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ் 1. அது ரைட்டு. ஓகேவா? இங்கே வாங்க. அடுத்தது 4, 5, 6. அது ரைட்டு. 4க்கும் 5, இது தப்பு. இப்படி வந்தால் ரைட்டு. ஓகேவா? 6லேருந்து 5 போனால் 1, 5லேருந்து 4 போனால் 1. இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, இது ரைட்டு, இதுவும் ரைட்டு, இதுவும் இது தப்பு. ஓகேவா? இது ரைட்டு. பரவாயில்ல. இந்த நம்பர் இது இது பின்னாடி இருந்து வருதா? வராதே. சரி ஓகே, போடுங்க. அடுத்தது பூர்ணிமா. இங்கே வெளிச்சத்துக்கு எடுத்துடுவாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாமே ரைட்டா? 7 இது அடிச்சிட்டிங்களா இல்லையா? வெரி குட், வெரி குட், சூப்பர்டா. ஆ வெரி குட், வெரி குட். மொத்தம் 11 நம்பர்ஸ் வந்திருக்கு. வெரி குட். அடுத்தது வேறு யார் போட்டிருக்கேன்? ஆசிஃப். தப்பு தப்பாக போட்டிருக்கீங்களே, தப்பாயிடுச்சு. 8லேருந்து 7 போனால் 1. இங்கே 8 இருந்தாலும் இங்கே 8, இங்கே வேறு நம்பர் ஏதாவது போட்டால் போடும், போக முடியும். சொல்லு, தப்பு இல்லையா? எல்லாமே தப்பு. ஓகேவா? சரியாக போடுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், வந்துடும். ஆ சரி, வேறு யார் போட்டிருக்க? என்ன நம்பர்ப்பா? 767. இது தப்பு குட்டி, தப்பு சாமி.
இது ரைட்டு 987 ரைட்டு. 9லேருந்து 8 போனால் 1, 8லேருந்து 7 போனால் 1. இது ரைட்டு ஓகேவா? மற்றதெல்லாம் சரியாக போடுங்க குட்டி. இப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கள பூர்ணிமா, இப்போ நீங்கள் வந்து என்ன இதில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? என்னென்னு வாங்க என்ன கண்டுபிடிச்சிங்க? அந்த நம்பர்லாம் எப்படி இருக்கு? அந்த நம்பரை எப்படி அவங்க போட்டிருக்காங்க? கரெக்டாக சொல்லிட்டாங்கடா. ஏய், காலையில் என்ன ஒரு பட்டம் கொடுத்தா? என்ன பட்டம் கொடுத்தான்? அந்த பட்டத்துக்கு பேர் என்ன? என்னது சொல்லு கனி? உலக மகா அறிவாளி. உங்களுக்கு தான் அந்த பட்டம் தரப்போகிறேன். நம்ம பூர்ணிமாவுக்கு கொடுத்து வச்சு, நீங்களும் உங்களாலையும் முடியும் ஓகேவா? அடுத்தடுத்து வர்ற எண்களை போட்டாக்க ஒன்று டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்கள் பூர்ணிமா ஸ்ரீக்கு. சரியா? சந்தோஷமாக கிளாப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கும் போதும். இருங்க, போதுண்டா. நாளைக்கு உங்களுக்கும் அந்த மைண்டில் உங்கள் அறிவு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். சரியா? நீங்களும் கரெக்டாக போட்டு வந்துடுவீங்க. ஆனால் வீட்டில் போய் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, நீங்களே தான் போட்டு வரணும். தெரியல எனக்கு அப்படின்னா, 3 டிஜிட் எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா 2 டிஜிட்டில் போட்டு வாங்க. சரியா? 2 டிஜிட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லாமா? 89. என்னது 89ல் 9லேருந்து 8 பின்னாடி இருந்து ஒன்று டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், முன்னாடி இருந்தும் பார்க்கலாம். 9ல் 8 போனால் எத்தனை கிடைக்கும்? 1. அப்போ சரியா? அப்போ அதையவே திருப்பி போடுங்க, அந்த நம்பரையே திருப்பி போடுங்க. 89 போ சொல்லியாச்சு, அதை திருப்பி போடுங்க. அப்படியா? அப்போ 9லேருந்து 8 போனால் 1 கிடைக்குதா? இப்போ க்ளூ கிடச்சிச்சா உங்களுக்கு? அப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சனி ஞாயிறு லீவில் அதை தான் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. டிஃப்ரென்ஸ் 1 வர்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். அதே போல் டிஃப்ரென்ஸ் 2 வர்ற மாதிரி ஒரு நம்பரை, எத்தனை நம்பர் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியுமோ பண்ணிட்டு வாங்க. சரியா? பண்ணலாமா? அப்புறம் இன்னொன்று, நம்ம 100 அடைவது யார் அப்படின்னு விளையாட்டு எத்தனை பேர் விளையாடுறோம் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் இதை அப்படியே கொண்டு போய் விளையாட்டாக மாற்றலாம். சரியா? 100ங்கிறது இல்லாமல் 200 யார் தொடர்றதுன்னு பார்க்கலாமா? 70 யார் தொடர்றதுன்னு பார்க்கலாமா? 150 தொடுவது யாருன்னு பார்க்கலாமா? அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறீங்க? விளையாட்டு விளையாட்டில் ஜெயிக்கணும். அந்த ஐக்கியம் உனக்கு வரணுங்கிறதுக்கு தான் இந்த விளையாட்டு. சரியா? அந்த மேத்ஸ் டெக்னிக்கல்லாம் தெரியணும் உங்களுக்கு, அதுக்காக தான். சரியா? வெரி குட், சூப்பர். வீட்டில் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க, அந்த விளையாட்டையும் விளையாண்டு பார்த்துட்டு வாங்க. வேறு என்ன நீங்கள் என்னென்னு பண்ணலாம் மேத்ஸில்? வேறு என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன்? இப்போ இருங்க, ஒரு இரட்டை எண் எழுதுங்க, அதையும் விளையாடுங்க. இன்னொரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. ஒரு இரட்டை எண் எழுதுறீங்க, அதை விட சிறிய இரட்டை எண் கீழே எழுதுறீங்க. எழுதி என்ன பண்ண போகிறீங்க? மைனஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். தெரியுமா சப்ட்ராக்ட்? எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு சப்ட்ராக்ஷன் தெரியும்? சப்ட்ராக்ஷன் தெரியுமா? வெரி குட், வெரி குட். இத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குது, பரவாயில்லையே. சப்ட்ராக்ட் தெரிஞ்சிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 டிஜிட்டில் ஒரு பெரிய நம்பர் எழுதி அதை விட சின்ன நம்பரை கீழே எழுதி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வரீங்களா? இல்லாட்டினா ஒரு இரட்டை எண், மேலே இரட்டை எண், கீழே ஒற்றை எண் எழுதி அதை கழித்து என்ன பண்ணுறோம்? பண்ணிட்டு வரோம். பண்ணலாமா? வெரி குட், தேங்க்யூ. அவங்க பூர்ணிமா ஸ்ரீ அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் இதுலேயும் ஒரு க்ளூ கண்டுபிடிக்கலாம், ஒரு விந்தையை கண்டுபிடிக்கலாம் கணிதத்தில். சரியா? சரி, பூஜ்யத்தை பற்றி கதை திங்கக்கிழமை பேசிக்கலாம். சரியா? Bye.